இந்த tcs னுடைய ஆஃப் கேம்பஸ் டிரைவுக்கு அப்ளை பண்ண முடியும் சோ நாம் இந்த tcs னுடைய ஆஃப் கேம்பஸ் டிரைவ் என்ன இதற்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் என்ன மாதிரி process எப்படி register பண்ணனும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் சோ வீடியோவை கடைசி வரைக்கும் skip பண்ணாம ஓட பாருங்க ஸோ இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ அந்த லிங்க்கு அதுக்குள்ளே நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நிறைய பெரிய ப்ராசஸ் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் அந்த வெப்சைட் நீங்கள் உள்ளே போனால் இப்படி தான் இருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா டிசிஎஸ்னுடைய என் கியூட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த ஹையரிங்கே நடக்க போகுது இந்த இது பேர் டிசிஎஸ் கேம்பஸ் ஹயரிங் ஒய்ஓபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இதற்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பற்றியும் உள்ள கொடுத்துருப்பாங்க நான் இதை சொல்கிறேன் யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஃபர்ஸ்ட் பேசிக்காக தெரிஞ்ச வேண்டிய டீடைல்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டிசிஎஸ்னுடைய நேஷனல் குவாலிஃபயர் டெஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த டிசிஎஸ்னுடைய கேம்பஸ் ஆகிறீங்க ஓயோபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னுக்கு அப்ளை பண்ண முடியும் அதில் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுமே உங்களுக்கு கடைசியாக ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்திருப்பாங்க அந்த ரெஜிஸ்டர் நம்பரை வச்சு தான் நீங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும் சேம் அதே தான் அதில் என்ன லாஸ்ட் டேட் கொடுத்துருந்தாங்களோ அதே தான் அக்டோபர் செவன்டீன் வரைக்கும் தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அதுக்கு தனியாக அப்ளை பண்ணணும் இதற்கு தனியாக அப்ளை பண்ணணும் ஸோ இது ரொம்ப முக்கியம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க உடைய அப்படி து ஒரு நேஷனல் வைடு எல்லா கம்பெனிஸ்மே ஒரு எல்லா கார்பரேட் ரெகனைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோர் ஸோ அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த ஸ்கோரை வச்சு தான் நீங்கள் இந்த டிசிஎஸ்டைய ஆஃப் கேம்பஸ் டிரைவ்க்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ அதே போல் எக்ஸாம் நடக்கிற டேட்டே நம்ம போன முறையே சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அந்த டேட்டில் தான் டுவெண்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அக்டோபரில் நடக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹைரிங் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதற்கு அதுக்கப்புறம் டிசிஎஸ் கேம்பஸ் ஹைரிங் ஒயபி டுவெண்ட்டி டுவெண்ட்டினுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ இவங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே சொல்லியிருப்பாங்க அந்த ஸ்டெப் ஒன்னில் பார்த்திங்க அப்படின்னாலே ரிஜிஸ்டர் ஃபார் த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன் இதுதான் ரிஜிஸ்டர் ஃபார் த என்ட்ரன்ஸ் ஸ்லாஷ் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஆன் த நேஷ்னல் குவாலிஃபையர் டெஸ்ட் வெப்சைட் இந்த நேஷ்னல் குவாலிஃபயர் டெஸ்ட் வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நீங்கள் இந்த நேஷனல் குவாலிஃபை டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் இதற்கு நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோட கீழே வந்து இந்த டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்லாம் கொடுத்துருப்போம் நான் பார்க்காதவங்க அந்த போன வீடியோவை பார்த்துட்டு அந்த நேஷ்னல் குவாலிஃபை டெஸ்ட் அப்படின்னா என்னென்னு பாருங்கள் அதுக்கு இதை அப்ளை பண்ணிங்கன்னா தான் நீங்கள் இந்த டிசிஸ்னுடைய ஆஃப் கேம்பஸ் ட்ரைவுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ தென் அடுத்து என்ன அப்படின்னா நான் போன வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் நான் சப்ஜெக்ட் என்கியூவிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தேன் ஒன் ஹவர் வந்து உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக சப்ஜெக்ட் என்கியூவிட்டி எழுதுகிறவங்களுக்கு மட்டும் செப்ரேட்டாக ப்ரொக்ராமிங்கான ஒரு எக்ஸாம் இருக்கும் அந்த சப்ஜெக்ட் என்கியூவிட்டியை யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணி சப்ஜெக்ட் என்கியூவிட்டிக்கு அப்ளை பண்ணி அந்த ஸ்கோர் வாங்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஹையரிங் வந்து எலிஜிபிள் ஆகும் நீங்கள் சப்ஜெக்ட் என்கியூவிட்டிக்கு அப்ளை பண்ணணும் அதுதான் ப்ரிஃபரன்ஸ் ப்ரிஃபரபிள் அப்படின்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ சப்ஜெக்ட் என்கியூவிட்டிக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணி ப்ரோக்ராமிங் டெஸ்ட் எடுத்து எடுத்துருக்கீங்களோ ஒன் ஹவர் ப்ரோக்ராமிங் டெஸ்ட் இருக்கும் அதற்கு என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறது நான் இப்போ லாஸ்ட் மீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த சப்ஜெக்ட் எக்யூவிட்டி யார் யாரெல்லாம் எழுதிருக்கீங்களோ அவங்க மட்டும் தான் இதற்கு எலிஜிபிள் ஸோ ஏன் அப்படின்னா இந்த டிசிஎஸ்ல ஐடில ஐடி பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த ஹையரிங் நடக்க போகுது இதில் எல்லா பாஸ் ஆகிற எல்லாருமே டிசிஎஸ்சில் போயிட்டு ஐடியில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க பிபிஓலாம் கிடையாது ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் மஸ்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டிசி அந்த என்கியூட்டியில் வந்து யார் யாரெல்லாம் சப்ஜெக்ட் என்கியூட்டி என்கியூட்டியில் ரிஜிஸ்டர் பண்ணி அதில் சப்ஜெக்ட் என்கியூட்டியோடய ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் எலிஜிபுள் ஸோ ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லிடுறேன் ஸோ தென் நீங்கள் வந்து இந்த ஆஃப் கேம்பஸ் ட்ரைவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான் என்கியூட்டியில் போய்ட்டு நீங்கள் என்கியூட்டி எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுவோம் ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்னுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் டாட் டிசிஎஸ் டாட் காம் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது அதனுடைய லிங்கை நான் கீழே கொடுத்துட்றேன் நீங்கள் டிசிஎஸ்னுடைய ஆஃப் கேம்பஸ் ட்ரை அந்த சாரி என்கியூடி எக்ஸாம்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி கொடுப்பாங்க அந்த ஐடியை வச்சு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போர்ட்டலில் போய்ட்டு இந்த ஆஃப் கேம்பஸ் இந்த பர்டிகுலர் ஆஃப் கேம்பஸ் ட்ரைவுக்கு டிசிஎஸ் கேம்பஸ் ஹையரிங் ஒயோபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும் டிசிஎஸ்சில் நீங்கள் எந்த கேம்பஸ் டிரைவுக்கு போனீங்கன்னாலும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு தான் உங்களுடைய எல்லா உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போர்ட்டலில் உங்களை ஃபஸ்ட்டு போயிட்டு எடுத்ததுமே நீங்கள் ரெஜிஸ்டர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சுலாம் நீங்கள் அப்ளை பண்ணிட முடியாது ஃபஸ்ட்டு போனதுமே நீங்கள் இந்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுடைய சிவியோட உங்களுடைய லைக் உங்களுடைய ரிசியூமையோடு மொத்த டீட்டெயில்ஸும் ஃபஸ்ட்டே நீங்கள் ரெஜிஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட வேண்டியதாக இருக்கும் அது ரெஜிஸ்டர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய ப்ரொஃபைலில் போயிட்டு இந்த டிசிஎஸ்னுடைய என்கியூட்டியில் கொடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நீங்கள் இந்த கேம்பஸ் இந்த பர்டிகுலர் கேம்பஸ் ட்ரைவுக்கு அப்ளை பண்ண முடியும் டிசிஎஸ்னுடைய எல்லா கேம்பஸ் ட்ரைவுக்குமே இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டில் போய்ட்டு தான் அப்ளை பண்ண முடியும் அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஸோ இதுதான் ப்ராசஸ் நீங்கள் எப்படி அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நான் இதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு லைவாக பண்ணி காட்டிடுறேன் ஸோ அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் இதற்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் அவுட் ஆகுறவங்க மட்டும்தான் எதற்கு எலிஜிபிள் என்னென்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் பிஇ பிடெக் எம்இ எம்டெக் எம்எஸ்சி எம்சிஏ ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க பிஇ பிடெக் எம்இ எம்டெக் எம்எஸ்சி எம்சிஏ இந்த இந்த கோர்சஸில் படிக்கிறவங்க இந்த கோர்சஸில் இப்போ யார் யாரெல்லாம் கரண்ட்டாக ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்களோ நான் இப்போ தான் ஃபைனல் செமஸ்டரில் ஃபைனல் இயர் எக்ஸாம் ஃபைனல் இயரில் ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்றவங்களாம் கிடையாது இப்போ ஃபைனல் இயரில் யார் யாரெல்லாம் என்டர் ஆயிருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் டிசிஎஸ்னுடைய கேப் டுவெண்ட்டி ஒனுக்கு எஜிபிள் புரிஞ்சுக்கோங்க நான் இந்த இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு மட்டும் எம்எஸ் யாரும் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணு சப்ஜெக்ட் மட்டும் எம்எஸ் சி தன் சிஎஸ் இந்த நாலு சப்ஜெக்ட் மட்டும் எம்எஸ்சி படிக்கக்கூடியவங்களுக்கு எலிஜிபிள் ஸோ இவங்க எல்லாருமே இந்த கேம்பஸ் கேம்பஸ்ட்ரைவுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த நேஷ்னல் குவாலிஃபை டெஸ்ட்னுடைய பேட்டர்னை பற்றி சொல்லியிருப்பாங்க போன வீடியோவில் நான் என்னென்னலாம் கேட்பாங்கன்னு தெளிவாக சொல்லிவிட்டேன் ஸோ இதுலேயும் இவங்க ஜஸ்ட் இவரோட பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க வெர்பலெபிலிட்டி ரீசனபிலிட்டி நியூமெரிக்கல்பிலிட்டி இது போல் எது எவ்வளோ உள்ள கொஷன்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நார்மலாக எழுதக்கூடியவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மூணு செக்ஷன் தான் சப்ஜெக்ட் இன்குவிட்டி நீங்கள் சப்ஜெக்ட் இன்கியூவிட்டி தான் பிஃபரபிள் நானே சொல்லியிருந்தேன் இதுக்கு சப்ஜெக்ட் இன்குவிட்டி எழுதுறவங்க மட்டும் தான் இந்த கேம்ஸ்ட்ரைவுக்கு எலிஜிபிள் வெர்பலபிலிட்டியில் பார்த்திங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க அதில் ஃபோ டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின்ஸ் கேட்டுப்பாங்க ரீசனிங் எபிலிட்டியில் ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் உங்களுக்கு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க நியூமரிக்கல் எபிலிட்டியில் ஃபார்ட்டி மினிட்ஸ் டைம் அதில் டுவெண்ட்டி சிக்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டுருப்பாங்க தென் ப்ரோக்ராமிங் லாஜிக்கில் உங்களுக்கு ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க அதில் டென் எம்சிக் கொஸ் கேட்டுருப்பாங்க தென் அதுக்கப்புறம் கோடிங்கில் உங்களுக்கு ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டு ப்ரோக்ராம் கொடுத்து அதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கொடுத்து ப்ரோக்ராமுக்கு ஃபுல் ஃபுல்லாக சால்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க உங்கள் ரெண்டு ப்ராப்ளம் கொடுத்துட்டு அந்த ரெண்டு ப்ராப்ளமுக்கும் உங்களுக்கு கோடிங்கில் சொல்லிவிடுவாங்க ஸோ மேக்சிமம் எல்லாமே சி சீல சி ப்ளஸ் ப்ளஸ் இருந்து தான் வரும் ஸோ தென் இதற்கு எலிஜிபிள் க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே சொன்னேன் கோர்ஸஸ் தென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பாஸ்டவுட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் தென் பேக்லாக்ஸ் என்ன ஏஜ் கோர்ஸ் டைப் இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஜூ ஜூம் பண்ணி காட்டுறேன் சின்னதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் லைக் கொஞ்சம் ஜூம் பண்ணிப்போம் ஓகே நோ இட்ஸ் விசிபிள்னு நினைக்கிறேன் நல்லா தெரியும் ஓகே இந்த எலிஜிபிலிட்டியில் ஃபஸ்ட் பர்சன்டேஜ் பேசிஸில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்படிங்க மினிமமாக சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கட்டாயமாக வேணும் சிஜிபி அப்படின்னு பார்க்கையில் சிக்ஸ் சிஜிபி இருக்கணும் ஸோ இந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் ஸோ அதே போல் இந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இப்போது இந்த ஃபைனல் இயருக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எத்தனை செமஸ்டர் எழுதிருக்கீங்களோ அத்தனை செமஸ்டருடைய ஓவரால் பெர்சென்டேஜ் சிக்ஸ்டி இருக்கணும் ஃபைனல் இயர் கன்சிடர் பண்ண தேவை ஏன்னா நீங்கள் எப்பதான் தான் ஃபைனல் இயர் போயிருப்பீங்க ஸோ தென் பேக்லாக்ஸ் அப்படின்னு பார்க்க அரியர் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆக்டிவ் அரியர் தான் இருக்கணும் ஒன்றுக்கு மேலே இருந்தால் நீங்கள் இந்த எக்ஸாம் இந்த கேப்பாசிட்டிவுக்கு அப்ளை பண்ணுறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவேன் ஸோ ஒரே ஒரு ஆக்டிவ் பேக்லாக் இருந்த ஆக்டிவ் அரியர் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த கேப்பாசிட்டிவுக்கு அப்ளை பண்ணலாம் தாராளமாக

ஸோ எக்ஸ்ட்ராட் எஜுகேஷன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இங்கே மேலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த கோர்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு தான் எலிஜிபிள் அதை விட எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா யூ யார் நாட் எலிஜிபிள் இப்போ எம்எஸ்சி எம்எஸ்சி கொடுத்துருக்காங்க நான் வந்து எம்ஃபில் படிக்க படிச்சிருக்கேன் பிஎஸ்சி படிச்சிருக்கேன் அப்படின்னா யூஆர் நாட் எலிஜிபிள் எம்எஸ்சியில் கரண்ட்டாக ஃபைனல் இயர் யார் யார் படிச்சிருக்காங்களோ படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் எலிஜிபிள் ஸோ இது எல்லாமே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் நான் என்னென்னலாம் அப்படியே தேவை அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ எம்எஸ் எம்எஸ்ஸில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஐ திங்க் ஸோ கெமிஸ்ட்ரி இஸ் நாட் எலிஜிபிள்னு நினைக்கிறேன் பட் ஆனால் எங்கள் ஸ்பெசிஃபை பண்ண கிடையாது ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக எலிஜிபிள் மேக்ஸ் கண்டிப்பாக எலிஜிபிள் இஸ் கண்டிப்பாக எலிஜிபிள் ஸோ இந்த எம்எஸ்சியில் மூணு மூணு கோர்ஸஸ் படிக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸில் சில டவுட்ஸ்க்கெலாம் கிளாரிஃபை பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ நேஷனல் குவாலிஃபைட் டெஸ்ட்டை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன் அதில் எப்படி தான் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத போய் பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டு போவோம் ஸோ இந்த போர்ட்டுக்கு வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு ஏற்கனவே யாராவது டிசிஎஸின் உடைய கேம்பஸ்ட் அட்டன் பண்ணியிருந்த எல்லாருக்குமே நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே இருக்கும் ஸோ அப்படி இருக்கவங்க எல்லாருமே லாகின் பண்ணி நீங்கள் இந்த புது கேம்பஸ்டைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத எல்லாருமே புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணியாகணும் இதில் போயிட்டு ரெஜிஸ்டர் நோக்கு கொடுங்க ரிஜிஸ்டர் நோக்கு கொடுத்துட்டு இதில் ஐடி பிபிஎஸ்னு இருக்கும் இதில் வந்து ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஐடிக்கு தான் ஹையர் பண்ணப் போகிறாங்க ஸோ ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப இந்த மாதிரி சில பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க இதில் உங்களுடைய நேம் கேட்டிருப்பாங்க அதில் உங்களுடைய டைட்டில் என்ன அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க தென் மிஸ்டரா மிஸ்ஸஸ் மிஸ்ஸா அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துக்கோங்க ஸோ தென் உங்களுடைய ஃபஸ்ட் டைம் கேட்டுவோம் உங்களுடைய பேர் கொடுக்குவோம் மிடில் நேம் மிடில் நேம் இருந்தால் கொடுத்துவாங்க இல்லாட்டி விட்டுருங்க ஷர் நேம்ல உங்கள் போய்ட்டு உங்களுடைய டேடி நேம் கொடுத்துருவாங்க அப்பா பேர் கொடுத்துக்கோங்க லைக் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்த்து டிசியோடய டிசி மார்க்கெட்டில் என்ன இருக்கும் அந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க ஜென்ரல் என்ன அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய மெயில் ஐடி வேலிடான மெயில் ஐடி கொடுத்துவோம் எல்லா காண்டாக்ட்ஸுமே உங்களுக்கு மெயில் வழியாக தான் வரும் ஸோ தென் கீழே வந்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய வேலிட் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க ஸோ அதுவும் கரெக்டாக கொடுக்க வேண்டியது பாட்டு உங்களுடைய இன்ஸ்டியூட் நேம் சர்ச் பண்ணிக்கலாம்னு உங்களுடைய காலேஜ் பேர் கொடுத்துருப்பாங்க அது செலக்ட் பண்ணிக்கோங்க ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க பி இ பிடெக் பிஎஸ்சி எம்எஸ்சி எம் டெக் எல்லா குவாலிஃபிகேஷன்ஸுமே உங்களுக்கு இதில் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டுருப்பாங்க உங்களுடையது என்ன அப்படிங்கிறத கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன உங்களுடைய டிகிரி இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க தென் பாஸ்வேர்டு உங்க உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க தென் கீழே வந்தீங்கன்னா ரீடைப் பாஸ்வேர்ட் இருக்கும் அது என்ன அப்படின்னு கொடுத்துக்கோங்க நியரஸ்ட் டெஸ்ட்டு லொக்கேஷன்ஸ் எல்லா கேம்பஸ் இருக்குமே இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு உங்களுக்கு வந்து நியரஸ்ட் டெஸ்ட் லொக்கேஷன் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு வந்து நியரஸ்ட்டு சென்டர் எங்கே இருக்கும் அப்படிங்கிற அதை கொடுத்துக்கோங்க ஸோ இந்த இந்த ஆஃப் கேம்பஸ்கெலாம் திரும்பவும்லாம் எக்ஸாம் வைக்க மாட்டாங்க நீங்கள் என்கியூவிட்டி அட்டன் பண்ணி அந்த ஸ்கோர் வச்சிருந்தீங்கனால இப்போதும் திரும்பலாம் எக்ஸாம் உங்களுக்கு கிடையாது ஜஸ்ட் உங்களுக்கு டைரக்ட் ஹெச்ஆர் இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும் ஸோ அடுத்து உங்களுடைய உங்களுடைய பாஸ்வேர்ட் என்ன அப்படிங்கிற செட் பண்ணிக்கோங்க தென் ரீடைப் பாஸ்வேர்டு உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க தென் செக்யூரிட்டி உங்களுடைய பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கொடுத்து அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க லைக் உங்களுடைய பெட் நேம் உங்களுடைய ஸ்கூல் நேம் உங்களுடைய பின்கோடு ஏதாவது கொடுத்துக்கோங்க தென் கேப்ஷன் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க ஸோ சம்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லைக் இப்படி வரும் இந்த டேப்பில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க இந்த நாளையும் ஃபில் பண்ண வேண்டியதான் கொஞ்சம் டைம் எடுக்கும் இதில் நான் ஏற்கனவே ஃபில் பண்ணி வச்சுட்டேன் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க தென் அடுத்து அகாடமிக் தென் எஜுகேஷன் டீட்டெயில்ஸில் போனீங்க அப்படின்னா இந்த சைடில் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லி இதெல்லாமே மேடையேரியா நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இதில் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அதனுடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க கிரா கிராஜுவேட்டருடைய டீடெயில்ஸ் டென் டுவெல்த்துடையது டென்த்துனுடையது எனி அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் அதனுடையது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதனுடைய இது கேட்டிருப்பாங்க டிக்ளரேஷனில் உங்களுடைய டிக்ளரேஷன்லாம் தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எஸ்ஆர்ஓ அப்படின்னு இருக்கணும் எடுத்ததுமே டிக்ளரேஷனாக எல்லாமே எஸ் தான் அப்படின்னு கொடுத்துட்றாதீங்க ஸோ டிக்ளரேஷனை தெளிவாக படிச்சுட்டு கொடுத்துக்கோங்க ஸோ தென் டிக்ளரேஷனை முடிச்சுட்டு இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அகடமிக் டீட்டெயில்ஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே எக்ஸ்பீரியன்ஸ் தென் அது மாதிரி டீட்டெயில்ஸை கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் அதர் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு சில கேட்டிருப்பாங்க உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய தென் கீழே வந்தீங்கன்னா ஃபோட்டோ தென் உங்களுடைய சிவி கரிக்குலம் விக்டிம்ஸ் அது வந்து முழுமையாக அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் கிளியராக என்டர் பண்ணி அப்ல அப்லோட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி உங்களுடைய ரெசியூம் ஒரு டூ த்ரீ பேஜுக்கு நல்லா டீட்டெயில்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ ரெசீம் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு தென் ஹோமுக்கு போனீங்க அப்படின்னா நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி இந்த ட்ரைவுக்கு அப்ளை பண்ணிவிட்டேன் ஸோ அப்ளை பண்ணாதவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு டேப் இருக்குங்க அங்கே என்ன இருக்குது அப்படின்னா அப்ளை ஃபார் டிரைவ் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது நான் அப்ளை அப்ளை பண்ணிட்டதுனால எனக்கு அந்த டேப் இல்லை நான் அந்த டேப் போயிடுச்சு நீங்கள் அப்ளை பண்ணாதவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போகிறவங்களுக்கு இங்கே அவங்க கொடுத்துருப்பாங்க இதில் அந்த ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க இதில் வந்து உங்களுக்கு டிடி சிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு இந்த இடத்துல நேம் ப்ளஸ் உங்களுடைய டிடிஆர் சிடி நம்பர் இருக்கும் அது கான்ஃபிடென்ஷியல் அப்படின்றதுனால நான் ஹைட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல உங்களுடைய நம்பர் இருக்கும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு தான் இந்த அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை ஃபார் ட்ரைவ் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும் இங்கேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் சூஸ் ஃபார் ஐடி சூஸ் ஐடி அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின் சொல்லிட்டேன் ஸோ இதில் வந்து அப்ளை ஃபார் டிரைவ் அப்படின்னு ஒரு அவங்களுடைய ஸ்க்ரீனில் இருக்கும் அந்த டேப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு அவங்களுடைய என்கியூட்டியனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் கேட்டிருப்பாங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்கியூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு அது அது வரை ஒரே ஸ்டெப் தான் அந்த அப்ளை ஃபார் ட்ரைவில் கொடுத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் என்கியூட்டியோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசினுடைய கேம்பஸ் ஹயரிங் ஒயோபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனுக்கு உங்களுடைய நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து போயிடும் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க தென் இங்கே கீழே ட்ராக்மே அப்ளிகேஷன் இருக்கும் அந்த இடத்துல கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசிஎஸ் கேம்பஸ் ஹயரிங் ஒய்ஓபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு காட்டிடும் என்ன டைமில் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இல்லை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எல்லாமே காட்டிடும் தென் உங்களுடைய டிசிஎஸ்கினுடைய என்கியூவிட்டி ஸ்கோர் வந்ததுமே உங்களுடைய ஸ்கோர் அதுவாகவே அப்லோட் ஆகிடும் அதுக்கப்புறமா ஸ்கோரை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால் லெட்டர் அனுப்புவாங்க தென் உங்களுக்கு ஹெச்ஆர் இன்டர்வியூ மட்டும் டைரெக்ட் இன்டர்வியூ இருக்கும் அதில் சில பேசிக் கேட்டிருப்பாங்க என்ன மாதிரினா லைக் குவான்டம் ஆப்டி சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க தென் ப்ரோக்ராமிங்கில் சில பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க ஸோ இது மாதிரி தான் இருக்கும் ஹெச்ஆர் இன்டர்வியூ அது கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஜாப் கிடைச்சிரும் ஸோ போன வீடியோலாம் டிசிசி என்கியூட்டியில் என்னென்னலாம் கேட்பாங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லியிருந்தேன் அதை போயிட்டு முழுமையாக பாருங்கள் இவ்வளோதாங்க இந்த கேம்பஸ் டிசிசினுடைய கேம்பஸ் ஹைரிங் ஒயோபி டுவெண்ட்டி டுவெண்டி ஒன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ எல்லாருமே இந்த ஹைரிங் அப்ளை பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் லைக் என்கிவிட்டோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல்களுடைய ரஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் தென் இது டிசிஎஸ் கேம்பஸ் ஆயிருக்கு ஒய்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னுக்கான ரெஜிஸ்ட்ரஷன் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க மீண்டும் உங்களை அடுத்து விட்டு சந்திக்கிறேன் அது ஒரு கொஷன் பார்த்தார் வா நன்றி